கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உலகமானது பல விதத்திலே முன்னேறிக்கொண்டே போகிறது, ஆனால் தேவ ஜனங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியங்கள் ஆனது பல விதத்திலே பாதிக்கப்பட்டு கொண்டே போகிறது. எத்தனையோ தேவனுடைய ஜனங்கள், எத்தனையோ சபைகளை பார்க்கும் பொழுது சத்துருவானவன் அவர்களை பல விதத்தில் மேற்கொண்டிருக்கதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இதனை குறித்து நாம் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. காரணம், ஆண்டவர் இதை குறித்து சொல்லியிருக்கிறார், அக்கிரம மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் ஒன்று. அடுத்தது ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த அந்த கூட்டத்திலே நாம் காணப்படக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய வாஞ்சை. இந்த வாழ்க்கையிலே நாம் பெற வேண்டிய முக்கியமான ஒரு ஞானம், இந்த உலகத்திலே அறிவு பெருகிக் கொண்டே போகிறது. நமக்கு தெரியும், உலகத்திலே அறிவு மிகவும் பெருகி இருக்கிறது. முந்தைய நாட்களிலே எல்லாம் தனித்தனி பொருட்களாக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இப்பொழுது ஒரு கையடக்க தொலைபேசியிலே அநேகமான காரியங்கள் அடங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு கையடக்க தொலைபேசி நீங்கள் பேசுவதற்கு ஃபோனாக பாவிக்கிறீர்கள். அந்த கையடக்க தொலைபேசியிலே நீங்கள் சினிமா பார்க்கலாம், அது ஒரு டிவி ஆக நீங்கள் பயன்படுத்தலாம். சினிமா சாலைக்கு நீங்கள் போக தேவையில்லை, வீட்டில் இருந்து சினிமா பார்க்கலாம். டெலிவிஷன் வாங்க தேவையில்லை, டெலிவிஷன் பார்க்கலாம். அதில் ஒரு கேல்குலேட்டர் ஆக பாவிக்கலாம், அதே கேமராவாக பாவிக்கலாம். இப்பொழுது தனிப்பட்ட முறையில் கேமரா வாங்க வேண்டிய அவசியம் அவ்வளோ இல்லாது நீங்கள் கேமராவாக அதை பயன்படுத்தலாம். இமெயில் கடிதங்கள் அனுப்புவதற்கு கூட அதை பயன்படுத்தலாம், செய்திகள் அனுப்புவதற்கு பயன்படுத்தலாம். இன்டர்நெட்டுக்கு போகலாம், இன்டர்நெட் அறிவு களஞ்சியம் பெறலாம். இப்படி பல காரியங்கள் ஒரே ஒரு கையடக்க தொலைபேசி இருக்கிறது. மனிதனுக்கு மிகவும் இலகுவாக போய்விட்டது, காரியங்கள் இலகுவாகி கொண்டு வருகிறது. ஆனால் ஆவிக்குரிய ஜீவியம்தான் மனிதனுக்கு கடினமாக போகிறது, கடினமாக வந்து கொண்டே காலங்கள் இலகுவாக இருக்க போகிறது. இந்த வருஷம் உங்களுக்கு இலகுவாக இருக்க போகிறது இல்லை. இந்த பாதையிலே நமக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஞானம் அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். இந்த தேவ பயம் இல்லாதவர்கள் இந்த ரட்சிப்பை சீக்கிரமாக இழந்து போவார்கள். அநேகர் இழந்து விட்டார்கள், காரணம் தேவ பயம் இல்லாத காரணம். தேவ பயம் அது எதுவும் சொல்லுகிறது, ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லுகிறது. ஞானத்தின் ஆரம்பம் தேவனுக்கு பயப்படுகிற பயம். அநேகருடைய வாழ்க்கையில் இந்த தேவ பயம் இல்லாமல் போன பிற்பாடு, என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்ற அந்த உண்மையை அறியாமல் இருக்கும் பொழுது வாருங்கள், கையடக்க தொலைபேசியை நீங்கள் பலவிதமான முறையில் பயன்படுத்தினால் அதற்கெல்லாம் நீங்கள் கணக்கு கொடுக்கணும், அதுக்கெல்லாம் காசை நீங்கள் கட்டணும். உங்களுக்கு உங்களிடம் பணம் அறவிடப்படுகிறது. அப்போது நீங்கள் பாவிக்கும் பொழுது அதனை யாரோ கண்காணிக்கிறார்கள், அது கவனமாக அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் பாவிக்கிற ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் அதற்குரிய பணம் வெட்டப்படுகிறது, பணம் நீங்கள் செலுத்த வேண்டும், பணம் கட்ட, அதை யாரோ கண்காணித்து கொண்டே இருக்கிறார்கள். அதை பார்க்கலும் அதிகமாக தேவனுடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. காரணம், தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, நீதியான ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டுமாயின் எல்லாவற்றையும் அறிந்த ஒருவராக இருந்தால்தான் நீதியுள்ள தீர்ப்பு கொடுக்க முடியும். உலகத்திலே நீதிமன்றங்களை சாட்சிகளை கேட்பார்கள், ஏன் அங்கே நீதிமன்றத்திலே விசாரணைகள் அதிகமாக அவர்கள் காலத்தை நீடிக்கிறார்கள், சாட்சிகளை தேடுகிறார்கள். காரணம் என்னென்றால், நீதிபதிக்கு தெரியாது உண்மை எது பொய் எது, நடந்தது நடந்த விஷயங்கள் ஒன்றும் அவர்களுக்கு தெரியாது. எனவே அவர்கள் அறிய வேண்டும், கேட்டு 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 வாய்மொழிகள் கேட்டு பல சாட்சிகளை கேட்டு கேட்டு விசாரித்து 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 தான் கடைசியாக ஒரு தீர்ப்பை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வருகிறார்கள். அதில் சில நேரத்தில் பிழையாக போகிறது, சரியாக போகிறது. ஆனால் ஆண்டவர் நீதியுடைய தீர்ப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கு. காரணம், அவருடைய கண்களுக்கு மறைவானவைகள் ஒன்றுமே இல்லை. அவருக்கு நாங்கள் கணக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் நமது வாழ்க்கையை கவனித்து கொண்டிருக்கிறார். ஒரு முக்கியமான ஒரு சத்தியம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னதான் நடந்தாலும் தேவன் அறியாமல் நடக்காது, தேவனுடைய அனுமதி இல்லாமல் நடக்காது. எந்த ஒரு சூழ்நிலையும் தேவன் கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார், மாற்றக்கூடியவராக, உயர்த்த முடியும், தாழ்த்த முடியும், விடுவிக்க முடியும், குணமாக்க முடியும்.
அற்புதங்களை செய்ய முடியும். ஆனால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்று. அப்படியான ஒரு தேவனை தான் நாம் விசுவாசிக்கிறோம், நாம் ஆராதிக்கிறோம். இந்த உண்மைகளை நமது வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தேவனிடம் நாம் உடனடியாக எதையும் நாம் பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்க முடியாது. தேவன் மிகவும் ஞானமுள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரிடம் போய் நாம் எதையும் எப்படியும் பெறலாம் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. அவ்விதமான எதிர்பார்ப்பு தவறு. போலி தெய்வங்கள் பிசாசுகளிடம் போய் ஜனங்கள் தங்கள் தேவைகளை கேட்டுக்கொள்வார்கள், நேத்தி வைப்பார்கள், பூசை செய்வார்கள். அவர்கள் கேட்பதை அந்த தெய்வங்கள் செய்து கொடுக்கும். அந்த தெய்வம் சொல்லாது, உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க பிள்ளைகளை விட வேண்டும், பாவத்தை நீ விட வேண்டும். அவ்விதமாக அந்த பிசாசுகள் சொல்ல போகிறது. அது சொல்லும் என்ன, பணத்தை கொண்டு வா, பால் கொண்டு வா, பழம் கொண்டு வா, பூசை அதை கொண்டு வா, இதை கொண்டு வா என்று சொல்லி நீங்கள் கேட்கறதை செய்து கொடுக்கும். அது பிசாசினுடைய கிரியை. ஆனால் தேவன் அப்படி அல்ல. நமது வாழ்க்கையை குறித்து அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எனவே நமது வாழ்க்கையை உருவாக்கும் பணியாக அவர் செயல்படுகிறார். அதற்காக ஆண்டவர் மிகவும் ஞானமாகத்தான் செய்வார். பாருங்கள், பாவ சந்தோஷங்களை நீங்கள் உடனடியாக அனுபவிக்கலாம், பெறலாம். பாவம் செய்வதற்கு அதிக நேரம் போகாது, உடனே நீங்கள் அதை அனுபவிக்கலாம். பாவ சந்தோஷங்கள் நீங்கள் தாராளமாக சீக்கிரமாக அனுபவிக்கலாம். உடனே அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. அவன் தாமதிக்க வேண்டியது இல்லை. அவன் அந்த 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 இணையதளத்திலோ அந்த வெப்சைட்டுக்கோ அந்த இதுக்கு போகும் பொழுது அவன் உடனடியாக அந்த சந்தோஷம் அனுபவிக்கிறான். எனவே தான் அநேகர் அதில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக அவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது, பாவ சந்தோஷம் கிடைக்கிறது. எனவே அவருடைய சிந்தைகள் கெடுக்கப்பட்டு, அவருடைய இருதயம் கெடுக்கப்பட்டு, அவர்களுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி பெலவீனப்பட்டு பிசாசினுடைய பிடியில் அடிமைகளாக அநேகர் என்று ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனிடம் போகும் பொழுது அவர் நமது பாவங்களை அகற்ற பிரயாசப்படுகிறார். பிசாசு பாவத்தை நமக்குள்ளே உட்புகுத்து அவன் போராடுகிறான். ஆனால் ஆண்டவர் நமது பாவங்களை அகற்ற அவர் போராடி கொண்டிருக்கிறார். எனவே பரிசுத்த வாழ்க்கை உடனடியாக நமக்கு கிடைக்காது. அதுக்கு நாம் பல பயிற்சிகளை பெற வேண்டும், பல போராட்டங்களை போராட வேண்டியிருக்கிறது, பல சோதனைகளை கடக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் அந்த பரிசுத்தமான வாழ்க்கை அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, நித்தியமான மகிமைக்குரிய வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் பாவ வாழ்க்கை அது எப்படியும் எத்தனை வருஷம் போனாலும் நரகத்துக்கு நம்மை கொண்டு போகும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அக்கினி கடல் ஆயத்தமாக்கப்பட்டுள்ளது மனிதர்களுக்காக அல்ல, அது பிசாசுக்காக, தூதர்களுக்காக என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த பாவத்தில் ஜீவிக்கிறவர்கள், பாவம் நமக்குள்ளே இருக்கும் ஆயின் அது நம்மை நரகத்துக்கு கொண்டு போகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனதான் நமது வாழ்க்கையில கசப்புகள், கோபங்கள், வைராக்கியங்கள், பலவிதமான பாவங்களை நாம் வைத்துக்கொண்டு ஜீவித்தால் நரகத்துக்கு போவது திண்ணம், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எனவேதான் நம்மை சுத்திகரித்துக் கொள்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். இயேசு நித்தத்தை நாம் நமது வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும். தேவ ரத்தம் சிந்தப்பட்டு, பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டுள்ளது. இதற்காக நமது வாழ்க்கையில் இருக்க பாவங்களை அகற்றும்படியாக இனிதான் வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் இன்றைக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமாக நம்மை நாமே வஞ்சிக்கின்றா இருப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நமது பாவங்களை அவர் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையையும் நீதியும் உள்ளவராக. எந்த விதமான பாவங்கள், பல விதமான பாவ சிந்தனைகள், யோசனைகள், நோக்கங்கள், பல சோதனைகள், போராட்டங்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறது. இயேசு அவர் நம்மை போல அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டவர், ஆனால் பாவம் இல்லாதவராக இருக்கிறார். அவர் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது பயங்கரமான சோதனைகள் அவருக்கு தான் வந்தது. விசுவாசிகளுடைய போராட்டத்தை அவர் சந்தித்தார். அந்த சோதனைகளை அவர் ஜெயித்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுக்கு வந்த சோதனைகளை நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரத்தில் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார்.
And when the tempter came to him, he said, If thou be the Son of God, command that these stones be made bread. But he answered and said, It is written, Man shall not live by bread alone, but every word that proceedeth out of the mouth of God. சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அப்பொழுது இயேசு பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு உபவாசம் இருந்து 40 நாட்கள் அவர் உபவாசம் இருந்து அவர் அங்கே பசி 40 நாள் உபவாசம் இருந்து அவர் பசியோடு இருந்த நேரத்தில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அந்த பசி அவருக்கு வந்த பொழுது அதனை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி தான் பிசாசு சொல்கிறான், கற்களை அப்பமாக்கி சாப்பிடும். ஆண்டவர் வெறுமனே அவருடைய பசியை குறித்து மட்டும் அவன் கவலையாக இருந்தால், பசி நேரத்திலே அவரை போஷிக்க வேண்டும், அவருடைய பசி தீர வேண்டும் என்ற நோக்கம் மட்டும் அவனுக்கு இல்லை, அதை பார்க்க மேலான ஒரு நோக்கம் அங்கே அந்த சோதனையில் இருக்குதை நாம் காண்கிறோம். இதுதான் பிசாஸ் என்ன சொல்கிறான், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால். இதுதான் முக்கியமான ஒரு காரியம், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இதை செய்யும். ஒரு சவால் விடுகிறான், நீர் தேவனுடைய குமாரன் தானா, நீர் பெரியவரா, உமக்கு வல்லமை இருக்கிறதா, உங்களுக்கு வல்லமை இருந்தால் இதை செய்யும், இதை சாத்தியம், உங்களுடைய அதிகாரம் வல்லமையை நீர் காட்டும் என்று அவன் சொல்லுகிறான். ஆண்டவராக இயேசு ஒரு பொழுதும் தனது சொந்த தேவைக்காக தனது அதிகாரங்கள் வல்லமைகள் ஒன்றை அவர் பயன்படுத்தவில்லை. பிதாவினுடைய சித்தத்தின்படி தான் அவற்றை அவர் பயன்படுத்தியதை பார்க்கிறோம். நமக்கு வருகிற பெரிய ஒரு சோதனை தான், நமக்கு இருக்க அதிகாரங்கள், நமக்கு இருக்கிறதான வல்லமையை நாம் பயன்படுத்தி அதன் மூலமாக செயல்படும் பொழுது நமது வாழ்க்கையிலே நாம் சத்துருக்கு இடம் கொடுக்கிறோம். அனைவருடைய குடும்பங்களுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன, நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன், எனக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கிறது என்று அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது அங்கே மனிதனுக்குள்ளே ஒரு வீழ்ச்சி வர ஆரம்பிக்கிறது. ஒரு பெருமையை அங்கே சத்ரு கொண்டு வருகிறான், பெருமையை, உன்னால் முடியும், நீ பெரியவன், நீ ஒரு ஆணா இருந்தால் இதை செய் பார்ப்போம் அப்படின்ற ஒரு சவாலை போன்றது தான். உன்னால் முடியுமா, அது செய்ய முடியுமா என்று ஒரு சவால் விடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே இயேசு அவன் சொன்ன காரியத்துக்கு பதிலாக என்ன சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல என்று அங்கே ஒரு வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். அந்த வசனமானது உபாகமம் 8:3 நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 8:3. And he humbled thee, and suffered thee to hunger, and fed thee with manna, which thou knewest not, neither did thy fathers know, that he might make thee know that man doth not live by bread only, but every word that proceeded out of the mouth of the Lord doth man live. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்து படிக்கு, நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினாலே உன்னை போஷித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, வனாந்தரத்திலே முக்கியமாக ஆண்டவர் செய்த காரியம் இவருடைய சிறுமைப்படுத்திய காரணம், இவர்களுக்குள் இருந்த பெருமையானது அவ்வளவா இருந்தது. அவர்கள் எகிப்திலே 400 ஆண்டுகள் அடிமைகளாய் இருந்த பொழுது அவர்கள் ஆளோட்டிகளாலே அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கவில்லை, அடிமைகளாக இருந்தார்கள். பல பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனை மத்தியில் இருந்தார்கள். அவர்களுடைய கூக்குரல் அங்கே வானம் மட்டும் எட்டியது என்று வேதம் சொல்லுகிறது. இவர்கள் பாரம் சுமந்தார்கள், அவர்கள் கல் வெட்ட வேண்டும், கல்களை சுமக்க வேண்டும், அதை கட்ட வேண்டும், பல காரியங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருந்தார்கள், அடிமைகளாக இருந்தார்கள்.
ஆளோட்டிகள் அடித்தார்கள் அவர்களை சவுக்கடி கொடுத்து தான் அவர்கள் வேலை வாங்கினார்கள் கடினமான வேலை தான் ஆனாலும் ஆண்டவருடைய இரக்கம் பெரிதான கிருபையினால் அவர்களை ஆண்டவர் என்ன செய்தார் அற்புதமான ஒரு விடுதலை கொடுத்தார் ஆச்சரியமான ஒரு விடுதலை எகிப்துக்கு ஒரு பெரிய ஒரு தண்டனையை ஆண்டவர் கொடுத்து அவருடைய தலையீட்டுகளை முதற் பலன்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அழித்து நிக்கிரகம் பண்ணி இவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார் கொடுத்து ஆண்டவர் அவர்களை அந்த தேசத்திலிருந்து புறப்பட செய்தார் ஒரே ஒரு ஒரு இரவில் நடந்த ஒரு சம்பவம் அந்த ராத்திரியில் அவர்கள் விடுதலை பெற்று புறப்பட்டார்கள் அவர்கள் புறப்பட்டு ஆச்சரியமான பிரகாரமாக வந்தார்கள் ஆண்டவர் அவர்களை கானானுக்கு போகிற அந்த வழி சமீபமான வழியாக கொண்டு போகாமல் தூரமான ஒரு வழியாக சுற்றி தான் அவர்களை கொண்டு போகிறார் அவர்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக வந்து பாளையம் இறங்குகிறார்கள் அங்கே அவர்கள் அந்த நேரத்திலும் முன்னால் போக முடியாது பின்னால் பார்த்தால் எகிப்தியருடைய சேனை வந்து கொண்டிருக்கிறது மீண்டும் அங்கே அவர்களை பிடிக்கும்படியாக அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலும் ஆண்டவர் என்ன செய்கிறார் அங்கே அற்புதமான பிரகாரமாக அந்த சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பிரித்து அவர்களை வெற்றாந்தரையில் நடக்க செய்கிறார் வெற்றாந்தரையில் நடக்க செய்தது மட்டுமல்ல இவர்கள் வனாந்தரத்துக்கு வந்த உடனே தொடர்ந்து வந்த இராணுவம் பார்வோனுடைய இராணுவம் குதிரை வீரர்கள் அவர்கள் எல்லாரும் நடுக்கடலிலே அவர்கள் அனைவரும் மூழ்கடிக்கப்பட்டார்கள் நடுக்கடலிலே அவர்கள் எல்லாரும் மாண்டு போனார்கள் அது அதை பார்க்கும் ஒரு பெரிய அற்புதமாய் இதே அவர்கள் கண்ட பொழுது இவர்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது இவர்களுக்கு இந்த விடுதலை பெரிய சந்தோஷமாக எனவே தான் அவர்கள் வனாந்திரத்துக்கு வந்த பிற்பாடு அங்கே அவர்கள் பாடினார்கள் அவர்களுக்கு பெரிய சந்தோஷம் யாத்திரை ஆகமம் 15 11 Who is like unto thee, O Lord, among the gods? Who is like thee, glorious in holiness, fearful in praises, doing wonders? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் 20-21 வசனங்களிலே And Miriam, the prophetess, the sister of Aaron, took a timbrel in her hand, and all the women went out after her with timbrels and with dancers. And Miriam answered them, Sing ye to the Lord, for he hath triumphed gloriously. The horse and his rider than he thrown into the sea. ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் எனும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்பருவை எடுத்துக்கொண்டாள் சகல ஸ்திரீகளும் தம்பருக்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள் மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் இவ்விதமாக தேவனை குறித்து ஒரு வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைத்தது தேவன் பெரியவர் வெற்றி சிறந்தார் தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுத்தார் நம்மை அற்புதமாக விடுதலை செய்தார் நம்மை பாதுகாத்தார் இவ்விதமாக அவர்கள் மகிழ்ச்சியாக பாடினார்கள் தான் ஆனாலும் அவர்கள் அந்த பாதையிலே அந்த சந்தோஷத்தை அவர்கள் காத்துக்கொள்ளவும் இல்லை தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கன மகிமையை கொடுக்கவும் இல்லை அவர்கள் அந்த விசுவாசத்தை உறுதியாக இருக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம் தேவனை அவர்கள் மேன்மைப்படுத்தினார்கள் தேவன் மேன்மையான அற்புதங்களை செய்கிறவர் பரிசுத்தம் உள்ளவர் மகத்துவம் உள்ளவர் ஜெயத்தை கொடுத்தவர் என்று அவர்கள் அறிந்த பொழுதிலும் உணர்ந்த பொழுதிலும் அதை தங்களுடைய வாழ்க்கையிலே காத்து கொண்டு தவறி விடுகிறார்கள் எனவே தான் வேதத்திலே அங்கே அந்த அதிகாரத்தினை நாம் வாசிக்கிறோம் 24 வசனத்தை நாம் வாசிக்கும் போது
And the people murmured against Moses, saying, "What shall we drink?" அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். எண்ணத்தை குடிப்போம், மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து எண்ணத்தை நாம் குடிப்போம் என்று பெரிய வெற்றியை கண்டவர்கள். தேவன் அற்புதங்களை செய்கிறவர், பெரியவர் என்று எல்லாம் அனுபவித்த பிற்பாடு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், அந்த விசுவாசம் நமக்கு உண்மையாக இருக்கிறதா, உண்மையாகவே நாம் அவரை விசுவாசிக்கிறோமா, அவர் மேல் நமக்கு அப்படியா நம்பிக்கை இருக்கிறதா என்பதை அவர் பார்க்க விரும்புகிறார். எனவேதான் இவர்களை சீர்மைப்படுத்துகிறார். இவர்களுக்கு அந்த நேரத்தில் தண்ணீர் கொடுக்காமல் இவர்களை சீர்மைப்படுத்தி பார்க்கிறார். நமது வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன செய்கிறார், நமது தேவன் மேல் நமக்கு இருக்க விசுவாசத்தை அறிய விரும்புகிறார், அந்த விசுவாசத்தை வளர்க்க விரும்புகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. எனவேதான் நமது விசுவாசம் எப்பொழுது உண்மையாக இருக்கிறது என்று அறியலாம். நாம் சீர்மைப்படுத்தப்படும் பொழுது, நமக்கு குறைவுகள் வரும் பொழுது, நமக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது தான் நமது விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோம். இங்கே இவர்களுக்கு எந்த விதமான ஒரு விசுவாசம் தேவன் மேலே முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது பதினாறாம் அதிகாரத்தில் பாருங்கள், 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, And the whole congregation of the children of Israel murmured against Moses and Aaron in the wilderness. And the children of Israel said unto them, Would God give we had died by the hand of the Lord in the land of Egypt, when we sat by the flesh pots, and when we did eat bread to the full. For ye have brought us forth into this wilderness to kill this whole assembly with hunger. அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எய்த தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவில்லை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். அங்கே இவர்கள் அற்புதத்தை கண்டார்கள், ஆச்சரியமான தேவனுடைய செயலை கண்டார்கள், பெரிய விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த வனாந்தரத்துக்கு வந்த பொழுது அவர்களுக்கு குறைவுகள் வந்த பொழுது, தண்ணீர் குறைவு, ஆகாரம் குறைவுகள் வந்த பொழுது இவர்கள் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்தது மட்டுமல்ல, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கரத்தால் செத்து போனோம் ஆனால் தேவில்லை. அப்போ இப்படி விடுதலை பெற்று கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவர்களுக்கு என்ன யோசனை வருகிறது, அந்த சாப்பாடு எகிப்திலே சாப்பிட்ட சாப்பாடு, எகிப்திலே சந்தோஷமா, ஆனால் அங்கே அவர்கள் பட்ட துன்பங்கள், பாடுகள், கஷ்டங்கள், அவர்களுக்கு இருந்தான வேதனைகள் எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள். அங்கே அடியும் கிடைக்கிறது, ஆனால் சாப்பாடு நல்லா கிடைத்தது போல தெரிகிறது. அதை நினைத்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று சொல்லி அவர்களிடத்தில் சொன்னார்கள். எவ்வளவு சீக்கிரமாக தேவனை அவர்கள் மறந்து போகிறார்கள். தேவன், இந்த விடுதலை கொடுத்த தேவன் நம்மை கைவிட மாட்டார், நம்மை நிச்சயமாக போஷிப்பார், நம்மை வழி நடத்துவார், பாதுகாப்பார் என்ற விசுவாசம் அவர்களுக்கு இருக்கவில்லை. அவர்கள் தேவனை விசுவாசிக்க தவறி விட்டார்கள். தேவன் அவர்களுக்கு செய்த மேன்மையான காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு மேன்மையாக தெரியவில்லை. தேவன் அவர்களை பாதுகாக்கும்படியாக அந்த அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பத்தின் மூலமாக வழிநடத்த தொடங்கிவிட்டார். சிவந்த ஸ்தம்பம் ரெண்டாக பிளந்தது, எகிப்தியருடைய இராணுவம் அதில் அடிக்கப்பட்டது. இதெல்லாம் அவர்கள் கண்ணார கண்டார்கள். எகிப்திலே தலையீற்றுக்கள் எல்லாம் கொலை செய்யப்படும் எல்லாம் கண்டார்கள், ஆண்டவருடைய அற்புதத்தை கண்டார்கள், எல்லாம் கண்டார்கள். ஆனாலும் தேவனை முற்றுமாக நம்பி தங்களை ஒப்பு கொடுத்து ஜீவிக்க அவர்களுக்கு மனமில்லை. அவர்களுக்கு அந்த பாவ உலகம் அவர்களை இழுக்கிறது. அதான் எகிப்திலிருந்து அவர்களை விடுதலை செய்வதற்கு ஆண்டவர்
மிக இலகுவாக அவர்களை வெளியே கொண்டு வந்து விட்டார். ஆனால் இவர்களுக்கு உள்ளே இருக்கிற எகிப்தை, இவருடைய உள்ளத்தில் இருக்கிற எகிப்தை அகற்றுவதற்கு ஆண்டவருக்கு பல ஆண்டுகள், 40 வருஷம் போல போகிறது. அப்போஸ்தலர் 7 அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 39வது வசனம். To whom our fathers would not obey, be thrust him from them, and in their hearts turned back again into Egypt. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி. தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி, எகிப்துக்கு திரும்பி. இருதயத்துக்குள்ளே அந்த எகிப்து இருக்கிறது. பா, உலகத்தின் ஆசைகள் இச்சைகள் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. அவர்கள் அந்த பாவ உலகத்தை நேசிக்கிறார். எவ்வளவு புத்தீனமான ஜனங்கள், பயங்கரமான அடிமைத்தனத்தில் இருந்து ஆச்சரியமான விடுதலை பெற்றவர்கள், அற்புதங்களை கண்டவர்கள், மீண்டும் ஆக அந்த எகிப்து கொடுக்கிற சந்தோஷங்களை தான் அவர்கள் விரும்புகிறார்கள். உலகம் கொடுக்கிறதே தேவன் மேல் அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டு முன்னேறி செல்ல அவர்கள் தவறி விடுகிறார்கள். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணினார் மிக இலகுவாகத்தான். ஆனால் அந்த உள்ளத்தில் இருந்து எகிப்தை அகற்றுவது மிகவும் கடினமாக இருந்தது. இருதயத்துக்குள்ளே எகிப்து இருந்தது, அதை அகற்றுவதற்கு ஆண்டவர் பிரயாசப்பட்டார். 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் அவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி பின்பு விசுவாசிக்காதவர்களை என்ன செய்தாராம், விசுவாசிக்காதவர்களை யூதாவின் நிருபத்திலே, யூதா நிருபத்திலே இப்படி வாசிக்கிறோம், 5வது வசனத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை என்ன செய்தாராம், விசுவாசியாதவர்களை என்ன செய்தாராம், அழித்து போட்டார். எனவே தேவன் மேலுள்ள விசுவாசம் மிகவும் நமக்கு முக்கியமான விசுவாசம், ரொம்ப முக்கியமான இந்த விசுவாசம் நமது வாழ்க்கையில் கட்டப்பட வேண்டிய அவசியம். அதாவது தேவன் மாறாதவர், நித்தியமானவர், உலகத்து சிருஷ்டிகர், சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ ஞானம் உள்ளவர், அவர் உண்மையுள்ளவர், நீதி உள்ளவர், அவர் மாறாதவர், அற்புதங்களை செய்கிற தேவன். அவரிடம் நாம் காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தாழ்த்தி கொண்டு போக வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். பெருமையானது மனிதனை தேவனை விட்டு பிரித்து விடுகிறது. பெருமை உடலுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவர் அவர்களை சிறுமைப்படுத்தினார் என்று நாம் சொல்கிறோம். இந்த உலகம் செய்கிற காரியங்கள், உலகம் மனிதனை எல்லா விதத்திலும் பெருமை அடைய செய்து கொண்டே போகிறது. இந்த உலகத்திலே அவனுடைய படிப்பு, அவனுடைய பதவி, அவனுடைய பணம், அவனுடைய சாதி, அவனுடைய பாஷை, அவனுடைய நடை உடை பாவனைகள், அவனுடைய வஸ்திரங்கள், அவனுடைய கண்டுபிடிப்புகள், அவனுடைய அறிவு ஞானம், பல காரியங்கள் அவனுக்குள்ளே ஒரு பெருமையை தான் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை அறியிற ஜனங்களுக்குள்ளே ஆண்டவரை உருவாக்குவது தாழ்மையை உண்டு பண்ணுகிறார். என்னதான் இயேசுவே சொன்னார், வருத்தப்பட்டு பாரு சுமக்குள்ளே நீங்கள் எல்லாரும் என்னென்னையில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன். அத்தோடு அவர் நிறுத்தாமல் சொல்லுகிறார், என்னுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என்னுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். எனவே இயேசுவின் வாழ்க்கையில், இந்த வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் மனத்தாழ்மை, சாந்தம். இது நமக்குள் உருவாக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவேதான் அவர்கள் வனாந்திரத்துக்கு வந்த பிற்பாடு தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய தவறிவிட்டார்கள். என்னதான் ஆண்டவர் அங்க சோதனை நேரத்தில் என்ன சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஆனால் பிசாசு இயேசுக்கு என்ன சொன்னான், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் என்று தான் சொல்லுகிறான். ஆண்டவர் என்ன சொன்னார், மனுஷன் அப்ப
वासी அந்த சிவப்பு நிறமான கூளை அவன் கண்டபொழுது அவனுக்கு அடக்க முடியாத ஒரு பசி அந்த நேரம் வருகிறது. அவன் என்ன செய்கிறான், அந்த கூளுக்காக ஒருவேளை வந்து போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாங்கத்தை அவன் விற்று போடுகிறான், அலட்சியப்படுத்துகிறான் என்று தெரிவாது. பின்பு அவன் கண்ணீரோடு கவலைப்பட்டு தேடி மனமாறுதலை காணாமல் போனான். எனவே உலகத்தின் காரியங்கள் இதுக்கு நாம் அடிமைப்படக்கூடாது. இதனை தான் பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார், முதலாம் கொரிந்தியர் 6 முதலாம் கொரிந்தியர் 6:12 சொல்கிறார், All things are lawful unto me, but all things are not expedient. All things are lawful for me, but I will not be brought under the power of any. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். ஆண்டவர், நாம் தேவனுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டியது அவசியம். அவருக்கு நாம் அடிமை, அவருடைய வார்த்தைக்கு நாம் அடிபணிந்து அவருடைய வார்த்தையை நம்பி நாம் இந்த ஜீவியத்தை கட்டியல். அதாவது இயேசு நமது வாழ்க்கையில் ஒரு ராஜாவாக நம்மை அவர் ஆளுகை செய்கிறதா இருக்க வேண்டும். அவருக்கு நாம் அடிபணிந்து கீழ்ப்பணிந்து போக வேண்டும். அப்பொழுது தான் நமது வாழ்க்கை உருவாக்கப்படும், ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கை உருவாக்கப்படும். தற்காலிகமான காரியங்களுக்காக பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே தற்காலிகமான காரியங்களுக்காக அந்த மகத்துவமான தேவனுடைய மகிமையான காரியங்களை அலட்சியப்படுத்தினார்கள், அதை இழந்து போனார்கள். வனாந்திரத்திலே அவர்கள் மாண்டு போனதை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாக இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமை பட மாட்டேன். ஒன்றுக்கும் அடிமைப்படக்கூடாது, ஒன்றுக்கும் நாம் அடிமைப்படக்கூடாது. அதே மாதிரி அவர் பரிசுத்த பவுல் எழுதுகிறார் 10:23 நாம் வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. அதனை தொடர்ந்து சொல்லுகிறார், ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். இயேசு அவனை என்ன சொன்னான், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் என்று தான் அவன் சொல்லுகிறான். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார், மனுஷன் 6 மாத்திரமல்ல, ஆண்டு தன்னை தேவகுமாரன் என்று சொல்லி அங்கே அவர் தன்னை உயர்த்தவில்லை, அல்லது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை, அல்லது செயல்படவில்லை. தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். தாழ்த்தும் பொழுது தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். இயேசு என்று சொல்கிறார், மனுஷன் 6 தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பானே என்று எழுதியிருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டியது, சத்தியத்துக்கு நாம் கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வனாந்திரத்துக்கு வந்த பிற்பாடு, அல்லது இந்த இரட்சிப்பை நாம் பெற்ற பிற்பாடு, இந்த சத்தியத்துக்கு நாம் வந்த பிற்பாடு, ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படிந்த பிற்பாடு, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு, நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை அது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டியது அவசியம். இஸ்ரவேலர்கள் செய்த பிரதான தவறு என்ன, 5 வாசிக்கும் போது, But with many of them God was not well pleased, for they were overthrown in the wilderness. அப்படியிருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள்
அழிக்கப்பட்டார்கள். காரணம் என்ன? தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழவில்லை. நாம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நாம் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நாம் தேவனை பிரியப்படுத்த, யாரை நாம் பிரியப்படுத்துகிறோம் என்று முக்கியம். பொதுவாக நாம் மனுஷரை பிரியப்படுத்துவது உண்டு. இந்த நத்தார் சமயங்களில் இத்தனை பேர் பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுப்பார்கள். அதனாலே மனிதர்கள் சந்தோஷம். அதில் அது தவறு அல்ல. ஆனால் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதலாம் கொரிந்தியர் 10 32 நாம் வாசிக்கும் பொழுது, நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும் படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல, எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. நமது வாழ்க்கை மற்றவர்களுக்கு இடர்களாக இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்க வேண்டும் சொல்கிறார். நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடர்களாய் இடர்களற்றவர்களாய் இருங்கள். நமது ஜீவியம் மற்றவர்களுக்கு இடர்களாக இருக்கக்கூடாது. இங்கே பேச போல் சொல்கிறார், நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும் படிக்கு, அவர்கள் ரட்சிக்கப்படும் படிக்கு. மற்றவர்களோடு நாம் மற்றவர்களுக்கு பிரியமாக இருப்பது, மற்றவர்களை பிரியப்படுத்துவது அவருடைய ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்க வேண்டும். அவர்களை அந்த நோக்கத்தோடு அவர்களை நாம் பிரியப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். அவர்களோடு நாம் வைத்திருக்கிறதான உறவுகள், ஐக்கியங்கள் அவர்களுடைய ரட்சிப்புக்கு வழிநடத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் சத்தியத்து என்று வரும் பொழுது அதிலே நாம் மனுஷரை பிரியப்படுத்த முடியாது. சத்தியத்தை நாம் பேசும் பொழுது எல்லாருக்கும் பிரியமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிற பரிசு பவுல் தானே சொல்லுகிறார். சத்தியத்துக்கு வரும் பொழுது சுவிசேஷத்தை குறித்து அவர் பேசும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? 2 Thessalonians 4:4 But as we were allowed of God to be put in trust with gospel, even so we speak, not as pleasing men, but God which tries our hearts. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதி தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். மனுஷருக்கு இடர்களாய் நாம் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு அவர்கள் பிரியமாய் நடக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் சத்தியம் என்று வரும் பொழுது தேவனுக்கு பிரியமானதை நாம் பேச வேண்டும், தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டியது அவசியம். தேவனை பிரியப்படுத்துவது இந்த வாழ்க்கையில் முக்கிய குறிக்கோளாக நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அவர்கள் அநேகரிடத்திலே ஆண்டவர் பிரியமாக இருக்கவில்லை. காரணம், அவர்களுடைய பேச்சு, அவருடைய கிரியைகள் அது தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்தது. அது தேவனை வேதனைப்படுத்துகிறதா இருந்தது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர்கள் பேசினார்கள், செய்தார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு பிரியமாக இருக்கும்படியாக பரிசு பவுல் பேசும் பொழுது 7 7 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது,
For I would that all men were even as I myself, but every man had his proper gift of God, one after this manner and another after that. எல்லா மனுஷரும் என்னைப் போலவே இருக்க விரும்புகிறேன். ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முப்பத்தோராம் 32 வசனங்களை இப்படி வாசிக்கிறேன். இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்கு உரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாயிருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். இந்த வருஷத்திலும் ஆண்டவர் நமக்கு 14 பேர் ஊழியத்துக்கு வேறு பிரித்து கொடுத்திருக்கிறார். ஒரு ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், இந்த முறை சகோதரிமார் பக்கம் குறைவு. சகோதரர் 8 பேர், ஆனால் சகோதரிமார் 6 பேர். வழக்கமாக சகோதரர்மார் 2 பேர் வந்தால் 10 சகோதரிமார் இருப்பார்கள். ஆனால் இந்த முறை சகோதரிமார் பக்கம் ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்க்குறோம். 8 சகோதரரும் 6 சகோதரிகளும் ஊழியத்துக்கென்று வேறு பிரிக்கப்பட்டார்கள். இங்கே பரிசுத்தவான் இங்கே பேசும் பொழுது தேவனுக்கு பிரியமாக வாழ்க்கை வாழ்வதற்கு தன்னை போல் இருக்கும்படியாக விரும்புகிறேன் என்று சொல்கிறார். எல்லா மனுஷரும் என்னை போல இருக்க விரும்புகிறேன். காரணம், அவர் திருமணம் ஆகாமல் அந்த ஊழியத்திலே தொடர்ந்து அவர் இருந்தார். காரணம், அவர் அந்த சுவிசேஷம் அவர் கிடைத்த பொழுது, அந்த ரட்சிப்பு அவருக்கு கிடைத்த பொழுது, அந்த அபிஷேகம் அவருக்கு கிடைத்த பொழுது அவருக்கு மேலான ஒரு வாஞ்சை இருந்தது. அந்த சுவிசேஷத்தை நான் அறிவிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி அவர் ஆண்டவர் அவரோடு பேசின பொழுது அவருக்கு சொன்ன காரியத்தின்படி அந்த ஊழியத்தை அவர் செய்யும் படிக்கு அவர் மனப்பூர்வமாக தன்னை ஒப்பு கொடுத்து விவாகம் இல்லாமல் இருப்பதற்கு அவர் தீர்மானம் செய்து கொண்டார். காரணம், விவாகம் செய்துவிட்டால் எத்தனையோ பாரங்கள், எத்தனையோ காரியங்களில் அவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் ஈடுபட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனாலும் அதை அவர் பலவந்தப்படுத்தாமல் என்ன சொல்லுகிறார், ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு. இது ஒரு வரம் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யக்கூடிய தனிமையாக இருந்து விவாகம் இல்லாமல் ஊழியம் செய்வதற்கு அது ஒரு வரம் பெற்றவர்களை அல்லாமல் செய்ய முடியாது. வரம் தேவனால் கொடுக்கப்பட வேண்டும். ஆண்டருடைய அழைப்பின் மூலமாகத்தான் அது உறுதிப்படுத்தப்படுகிறது. இயேசு இதனை குறித்து பேசும் பொழுது, அன்னகர்களாக பிறந்தவர்களும் உண்டு, தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு, மனுஷரால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு என்று சொல்லி அந்த காரியத்தை குறித்து இயேசுவும் அதனை சொல்லுகிறார். சீஷத்துவத்தை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது என்ன சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால், அவன் என்ன செய்ய வேண்டுமா? லூகா சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம், 14 அதிகாரத்திலே, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் யாதொருவன் என்னிடத்தில் வந்து, 26 வசனம், யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். இங்கே
தகப்பன் தாய் நிச்சயமாக நமக்கு இருப்பார்கள். தாய் தகப்பன் இல்லாமல் நாம் இந்த உலகத்துக்கு வர முடியாது. ஆனால் மனைவியையும் பிள்ளைகளையும் என்று இங்கே இயேசு சொல்லுகிறார். இது ஒரு பெரிதான ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். பிள்ளைகளையும் மனைவியும் விட்டுவிட்டு ஊழியத்துக்கு வருவது என்று சொல்வது அது ஒரு சாத்தியமான ஒரு காரியம் அல்ல. ஆனால் அன்று இயேசுடைய சீஷர்கள் அனைவரும் அதை செய்தார்கள் என்று தான் நாம் பார்க்கிறோம். எனவேதான் பரிசு பவுல் சொன்னார், தன்னை போல் இருந்து விட்டால் நல்லது. ஏனென்றால் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் செய்வதற்கு நேரங்கள் காலங்கள் போதாமல் போய்விடும். கூடிய காலங்கள் நாம் நமது கடமைகள் உலக பிரகாரமான பல கடமைகளை செய்யும் பொழுது தேவனுக்குன்னு நாம் கொடுக்கிற காலங்கள் குறைந்து போய்விடும். வேதம் என்ன சொல்கிறது? முதலாம் கொரிந்தியர் 7 38 வசனத்தை வாசிக்கும் பொழுது, முதலாம் கொரிந்தியர் 7:38. So then he that giveth her in marriage doeth well, but he that giveth her not in marriage doeth better. இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான், கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான். விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான், கொடாது இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான் என்று இங்கே சொல்லப்படுகிறது. அதிக நன்மை செய்கிறான். அப்போ இது ஒவ்வொருவருக்குரிய ஒரு வரம் உண்டு. ஆண்டருடைய விசேஷமான கிருபைகள், அதுக்குரிய அபிஷேகம் உண்டு, அழைப்பு உண்டு. அதே நேரத்தில் பவுல் சொல்லுகிறார், ஆகிலும் அவர்கள் விரக்தராக இருக்கக்கூடாது என்றால் விவாகம் பண்ண கடவன் வேகிறதை பார்க்கணும் விவாகம் பண்ணுகிறது நல்லது. வேகிறதை பார்க்கணும் விவாகம் பண்ணுகிறது நல்லது. அடுத்து சொல்கிறார், விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல கத்தரை கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. மனைவியை விட்டு பிரிந்து போகக்கூடாது. கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனை தொடர்ந்து அவர் சொல்கிறார் 11 வசனத்தில், பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவுள் அல்லது புருஷனோடு ஒப்புரவாக கடவுள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டான. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படியாக காலங்கள் நேரங்கள் அதிகமாக கொடுக்கும்படியாக அமிதமான ஒரு பிரதிஷ்டின் ஜீவியம் தேவைப்படுகிறது. கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டான. தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வது அவசியமாக இருக்கிறது. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நாம் வாழ்வது என்று சொல்லும் பொழுது சில நேரங்களில் நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக பல காரியங்களை நாம் யோசிப்பது உண்டு. ஆவிக்குரிய ஜீவியத்திலே தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்று நல் மனசாட்சி உடையவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதுமே இயேசுவின் இரத்தத்தாலே மன்னிப்பையும் சுத்திகரிப்பையும் பெற்றுக்கொள்வார்கள். அவர்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாயிருக்கும். இயேசுடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானது, நல் மனசாட்சி உள்ள வாழ்க்கை. இது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. காரணம், பாவத்தோடு பாவ கரைகளோடு நாம் ஜீவித்தால் அது தேவனுக்கு பிரியமாக இருக்காது. காரணம், ஆண்டவர் வெளியேற பெற்ற இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். நாம் அந்த வெளியேற பெற்ற இரத்தத்தை நாம் பயன்படுத்தாமல் பாவத்தோடு ஜீவித்தால் மெய் மனசாப்பட்டு நமது வாழ்க்கையை சரிப்படுத்தி சீர்படுத்தி நம்மை சுத்திகரித்து கொண்டு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழாமல் இருந்தால் அது தேவனுக்கு பிரியம் இருக்காது. தேவன் அதில் பிரியப்பட மாட்டார். நான் எனவே தான் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுதெல்லாம் நாம் நமது ஜீவியத்தை சரிப்படுத்திக் கொள்ள நம்ம சுத்திகரித்து கொள்ள வேண்டியது அவசியம். அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட ஜனமாய் நாம் காணப்பட வேண்டியது அத்தியாவசியமாக இருக்கிறது. நமது வாழ்க்கையிலே நாம் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி இந்த ஜீவியத்தை கட்டி எழுப்பிக்கொண்டு போக வேண்டும். சத்தியம் நமக்குடைய பொய்கள் இருக்குமாயின், பொய்யான நம்பிக்கைகள், போலி நம்பிக்கைகள், பொய்யான விசுவாசங்கள் இருந்தால் அது ஆண்டவருக்கு பிரியம் இருக்காது. நாம் பொய்யான காரியங்களை நம்பி மாயைகளை நம்பிக்கொண்டு இருப்போமாயின் மாயைகளை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. சத்தியம்
வாழ்க்கையிலே சத்தியத்தை நாம் உறுதியாக பற்றிக்கொள். இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவும் எடுத்துட்டு வரான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். போலி நம்பிக்கைக்கு நமக்கு உலகத்திலே நாம் இருக்கும் பொழுது பலவிதமான சடங்காச்சாரங்கள், பாரம்பரியங்கள், பலவிதமான போலி நம்பிக்கைகள் நமக்கு இருந்து எத்தனையோ காரியங்களை நாம் நம்பி இருந்தோம். சில பேர் கைரேகைகளை நம்புவார்கள், சாஸ்திரம் பார்ப்பார்கள், சில பேர் ஜாதகம் பார்ப்பார்கள், சில பேர் நல்ல நேரம் பார்ப்பார்கள். உலக பிரகாரமாக எத்தனையோ நம்பிக்கைகள் அவளுக்கு உண்டு, ஆனால் அவைகள் சத்தியம் அல்ல, அவைகள் எல்லாம் போலியானது, பிழையானவைகள், பிசாசனுடைய வஞ்சனைகள், பொய்கள். எனவே பொய்களை நம்பி வாழ்கிறவர்கள் ஆண்டவர் பிரியமாக இருக்க மாட்டார். பாருங்கள், சில எதிரே ஆண்டவர் வந்தால் நான் பொய் விடுவேன் என்று சில பேர் பொய்யான நம்பிக்கை இருக்கும், ஆனால் பொய் வாழ்க்கையிலே விடமாட்டார்கள், பொய்யான நம்பிக்கையோடு இருப்பார்கள். அப்போ அவ்விதமான போலி நம்பிக்கைகள், பொய்யான நம்பிக்கைகள் நமக்கு இருக்கக்கூடாது. எனவேதான் ஆண்டவருக்கு முன்பாக நாம் எப்பொழுதும் ஒரு நல் மனசாட்சியுடையவர்களாக இருக்க பிரயாசப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாட்டும். கர்த்தருடைய அபிஷேகமானது நமக்கு கொடுக்கப்படும் பொழுது தேவன் நம்மை முத்திரை செய்கிறார். நாம் அவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஒரு தேவனுடைய ஒரு திட்டம் நம்மை குறித்து இருக்கிறது என்பதை ஆண்டு உறுதிப்படுத்தி இருக்கிறார். அந்த அபிஷேகத்தை நாம் இழந்து விடக்கூடாது. அபிஷேகத்தை இழந்தவர்கள் மேல் ஆண்டு பிரியமாக இருக்க முடியாது. கர்த்தர் ஆண்டோட வசனம் என்ன சொல்லுகிறது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஆண்டு கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அதனை நாம் மிகவும் கவனமாக பாதுகாத்து அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அபிஷேகம் மிகவும் இன்றியமையாதது. பரலோகத்திலிருந்து அது நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது உலகத்திலே நாம் பணம் கொடுத்து பெற்றுக்கொள்ள முடியாது, பணத்தினாலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. அது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அபிஷேகம். அதை நாம் நாளுக்கு நாள் புதுப்பித்து அது நாளுக்கு நாள் அந்த அபிஷேகத்தை நாம் பலப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்படிப்பட்டவர்கள் மேல்தான் தேவன் பிரியமாக இருக்க முடியும். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வது தான் நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும். இந்த ரட்சிப்பை பெற்றவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். தேவன் மேலுள்ள விசுவாசம், விசுவாசம் மிக முக்கியமானது. தேவன் மேலுள்ள விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நாம் பிரியமாக இருக்க முடியாது. தேவன் நம்மை பிரியமாக இருக்க வேண்டுமாயின் ஆண்டவர் மேல் நமக்குள்ள ஒரு அசையாத ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. அந்த விசுவாசத்தை நமக்குள்ள உருவாக்கும்படியாக பல பாதைகளுக்குடாக ஆண்டவர் நம்மை நடத்துவார். அநேக சந்தர்ப்பங்களே இயேசு தம் சீஷர்களை பார்த்து சொல்கிறார், அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டீர்கள், ஏன் பயப்பட்டீர்கள், அற்ப விசுவாசிகள் என்று அவர்களை கடிந்து கொடுக்கிறார். உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று அந்த எத்தனை சந்தர்ப்பங்கள் சொல்லுகிறார். அவர்கள் விசுவாசியாமல் இருந்ததினாலே அநேக காரியங்கள் ஆண்டு செய்ய முடியாமல் போய்விட்டது. எனவே தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க கட்டப்பட வேண்டுமாயின் தேவன் மேல் நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். அதாவது என்னை காண்கிற தேவன் என்னை கைவிட மாட்டார், எனக்கு உதவி செய்வார், என்னுடைய பிரச்சனையை தீர்ப்பார், அவர் சரியான நேரத்தில் சரியான காரியங்களை செய்வார். தேவன் மேல் நாம் விசுவாசமாக இருக்கும் பொழுது அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? அந்த வாலிபர்கள் மூன்று பேர் என்ன சொல்லுகிறார்கள், நாம் ஆராதிக்கும் எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அது அவருடைய விசுவாசம். ஆனால் அது மேற்படியாக அவருடைய விசுவாசத்தினுடைய ஒரு மேன்மை என்ன சொல்லுகிறார், ஆண்டவர் நம்மை விடுவியாமல் போனாலும், விடுவியாமல் போனாலும் நாங்கள் விசுவாசத்தை விட மாட்டோம். ஆண்டவர் நமக்கு பதில் கொடுத்தாலும் சரி, பதில் கொடுக்காவிட்டாலும் சரி, நாங்கள் அவர் மேலோட விசுவாசத்தை விட மாட்டோம். நமக்கு நஷ்டம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் தேவன் மேலுள்ள விசுவாசத்தை நாம் இழந்து போக மாட்டோம். காரணம், தேவன் தேவனாகவே இருக்கிறார். அவர் மாற்றம் இல்லை, அவர் நேற்று இன்றும் மாறாதவர். அப்போ அந்த தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். அந்த தேவன் மேலுள்ள அசையாத ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். சில பேருக்கு ஆண்டவர் உதவி செய்தால், பிரச்சனை தீர்த்தால் விசுவாசம், செய்யாவிட்டால் விசுவாசம் இல்லாமல் போகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாட்டும். தேவன் நமக்கு பதில் கொடுக்கிற முறைமைகள் பல வித்தியாசங்கள் உண்டு. சில நேரங்களிலே நாம் எதிர்பார்க்கிற விதமாக பதிலை கொடுக்கிற, அநேகமான நேரங்களிலும் நாம் எதிர்பாராத விதமான பதில்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நாம் எதிர்பாராத பதில்கள், வித்தியாசமான பதில்கள், ஜெபங்கள்,
இப்போ இயேசுவின் வாழ்க்கையிலே ஜெபம் மிகவும் இன்றியமையாதது. ஜெபிக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். ஜெப வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானது. தேவனை துதிப்பது ஆண்டவருக்கு பிரியமானது. வேதிலே நாம் வாசிக்கிறோம், இயேசு முழு இரவும் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். முழு இரவும் ஜெபித்தார். லூக்கா சுவிசேஷத்திலே லூக்கா சுவிசேஷம் 6:12. And it came to pass in those days that he went out into a mountain to pray and continued all night in prayer to God. And naatkalile avar jabam pannumbadi oru malaiyin mel eri raamuludum devani nokki jabam pannikondirndar. Raamuludum devani nokki jabam pannikondirndar. Jabam devanodu namai aikkiyapaduthukirathu. Devanodu naam pesugirom. ஜெபம் முக்கியமானது. இந்த ஜெபத்துக்கு பதில்கள் தேவன் தமது தீர்மானத்தின்படி அதை செய்வார். அதை நாம் ஏற்றுக்கொள்கிற இடத்திலே நாம் இருக்கணும். தேவன் அவர் ஞானமாக செய்கிறவர். நாம் பல காரியங்களுக்காக ஜெபிக்கலாம், ஆனாலும் நாம் அறிய வேண்டியது அந்த ஜெபங்களுக்கு தேவன் தன்னுடைய விருப்பத்தின்படி பதிலை கொடுப்பார். சில நேரம் உடனடியாக பதில் வரும், சில நேரம் பதில்கள் தாமதிக்கலாம். சில ஜெபங்களுக்கு அந்த பதில் கொடுக்காமலே இருக்கலாம். ஆனால் இயேசு அவர் ஜெப வாழ்க்கையை அவர்கள் அவர் உறுதியாக அங்கே நடைமுறைப்படுத்துகிறது பார்க்கிறார். முழு இரவும் ஜெபிக்கிறார். எதற்காக ஜெபித்தார்? பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். கர்த்தருடைய நாமத்தில் மகிமுண்டாட்டும். ஆண்டவர் முழு இரவும் ஜெபித்தார். எதற்காக? சரியான சீஷர்களை தெரிந்து கொள்ள வேண்டும். 12 சீஷர்களை தெரிந்து கொள்ளும்படியாக ஜெபித்தார். அவர் ஜெபித்து தெரிந்து கொண்ட சீஷர்கள் 12 பேர் தான். அந்த 12 பேர்களை பார்க்கும்போது பொதுவாக நாம் என்ன எதிர்பார்ப்போம்? இயேசு ஜெபித்தார், முழு இரவும் ஜெபித்தார். எனவே அவர் தெரிந்து கொள்ளப் போகிற சீஷர்கள் எல்லாரும் பூரணமாக இருப்பார்கள், நல்ல திறமையுள்ளவர்களாக இருப்பார்கள், மிகவும் வல்லமையுள்ளவர்களாக இருக்க போகிறார்கள் என்றுதான் நாம் எதிர்பார்ப்போம். ஆனால் இயேசு தெரிந்து கொண்ட சீஷர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரிலும் பல குறைவுகள் காணப்பட்டது. யூதாசும் அங்கே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறான், இயேசுவை காட்டி கொடுத்தவன். இயேசுவை மறுதளித்த பேதுரு அங்கே இருக்கிறான். இடிமுழக்கத்தின் மக்களாக யோவான் யாக்கோபு அங்கே இருக்கிறார்கள். இயேசு உயிர்த்தெழுந்ததை குறித்து சந்தேகப்பட்டதான தோமா அங்கே இருக்கிறான். இவர்கள் விழித்திருந்து ஜெபிகள் என்று சொன்ன பொழுது அங்கே ஆண்டவர் வேதனையின் மத்தியில் இருக்கும் பொழுது இவர்கள் தூங்கி விழுந்தார்கள். இவர்கள் விழித்திருந்து ஜெபிக்க தவறிவிட்டார்கள். பலவிதமாக அற்ப விசுவாசிகளே என்று ஆண்டவர் அவர்களை கடிந்து கொண்டார். பேதுரை பார்த்து ஆண்டர் சொன்னார், பின்னாலே போ சாத்தானே என்று சொன்னார். எனவே ஆண்டர் தெரிந்து கொண்டவர்கள் அவர்கள் எல்லாரும் பூரணமானவர்கள் அல்ல. சில நேரத்தில் தேவ ஊழியர்களிடம் நாம் ஒரு பூர்ணத்தை எதிர்பார்க்கிறோம். இயேசு தெரிந்து கொண்டதான சீஷர்கள் ஒருவரும் பூர்ணப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் அவருடைய வாழ்க்கை காலங்கள் போக போக மாற்றமடைந்து கொண்டே வருகிறது. அதற்கு உரிய காலங்கள் தேவைப்படுகிறது. பேதுரு குறித்து ஆண்டவர் சொன்னார், சீமோனே சீமோனே, கோதுமை சுளையினால் பிடிக்கிறது போல சாத்தான் உங்களை பிடிக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான், ஆனாலும் உன்னுடைய விசுவாசம் முடிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் சொல்கிறார். அதாவது இயேசு என்ன சொல்லுகிறார்? சாத்தான் உத்தரவு கேட்டான், நான் உத்தரவு கொடுத்து விட்டேன், உனக்காக நான் ஜெபிக்கிறேன், ஜெபித்திருக்கிறேன், உன்னுடைய விசுவாசம் முடிந்து போகக்கூடாது. அந்த ஜெபம் கேட்கப்பட்டதாக தெரியவில்லை. காரணம், பேதுரு இயேசுவை மறுதளிக்கிறான். ஆண்டருக்கு தெரியும், மறுதளிப்பான் என்று ஆண்டருக்கு முன்னமே தெரியும். பேதுருடைய விசுவாசம் முறிந்து போனது, அவனுடைய விசுவாசம் இழந்து போனான். எனவேதான் மறுதளித்து விட்டான். ஒரு முறை அல்ல, ரெண்டு முறை அல்ல, மூன்று முறை அவன் ஆணையிடுகிறான், சத்தியம் பண்ணுகிறான். அவனுடைய விசுவாசம் முற்றமாக தகர்ந்து போகிறது. எனவேதான் அவன் விசுவாசத்தை இழந்தவனாகத்தான் திரும்பவும் மீன் பிடிக்கவும் போகிறான்.
ஆனாலும் இயேசு அவனுக்காக ஜெபித்திருந்தான். அவனுடைய விசுவாசம் முடிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசுடைய ஜெபம் அது பதில் இல்லாதது போல தெரிகிறது. ஆனால் அந்த ஜெபம் காலப்போக்கில் சரியான பதிலை கொண்டு வருகிறது. ஆண்டவர் பேதுருக்காக ஜெபித்த ஜெபம் வீணாக போனது போல தெரிகிறது. ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையின் செயல் அவனுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நடக்கிறது. ஆண்டவர் அவனை அற்புதமாக சந்திக்கிறார், அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறார். பிந்துகோஸ்து நாள் அன்று அவன் பேசினதான போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவன் முற்றுமாக மாற்றப்பட்ட அவனுடைய வாழ்க்கையிலே ஆச்சரியங்கள் நடக்கிறது. அந்த அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதான் அந்த தோல்வியின் போது அவன் மனம் கசந்து அழுதான் என்று பார்க்கிறோம். அவனுடைய இருந்ததான் அவனுடைய வாழ்க்கையில் இருந்ததான பதர்கள் அவசியமில்லாத காரியங்கள் எத்தனையோ அகற்றப்படுகிறது அந்த சோதனையின் மத்தியிலே. எனவே தான் ஆண்டவர் நம்மை பல சோதனைகளுக்கூடாக அனுமதிக்கிறார். சில நேரத்திலே நாம் ஜெபிக்கிறோம் ஒரு மேன்மையான வாழ்க்கைக்கு, ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு, ஒரு ஜீவியத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம். அதற்கு பதிலாக நமக்கு என்ன வருகிறது? பல சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறது. சோதனைகள் எதற்காக வருகிறது? நம்மை ஜெயங்குள்ளவர்களாக மாற்றும்படியாக. சில நேரங்களில் எத்தனையோ காரியங்கள் நாம் அடிக்கடி தோல்வி அடைந்து விடுகிறோம். ஆனால் அடிக்கடி அந்த சோதனை வருகிறது எதற்காக? அதை ஜெயிக்கத்தான் வேண்டும், அதை ஜெயம் பெறத்தான் வேண்டும். ஜெயத்தை ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். ஜெயம் பெற முடியாத எந்த ஒரு சோதனையும் உலகத்தில் கிடையாது. இயேசு என்ன சொன்னார்? திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இயேசுனுடைய ஜெபம் அது வீணாக போகாது. அதுபோல் நாம் ஜெபிக்கும் பொழுது நமது ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஆனால் சில நேரங்களிலே நாம் எதிர்பார்க்கிற முறையில் அந்த ஜெபத்துக்கு பதில் வருவதில்லை. அதை பார்க்கலும் நன்மையானது ஒன்றை ஆண்டவர் செய்து கொண்டு போகிறார். சில நேரம் அது நமக்கு பதில் இல்லாதது போலவே தெரிகிறது, தோல்வியைப் போல தெரிகிறது, ஒன்றும் நடக்கவில்லை என்று யோசிக்கிறோம். ஆனால் ஜெபங்களுக்கு நிச்சயமாக பதில் உண்டு. தேவன் சரியான நேரத்தில் சரியான காரியத்தை செய்கிறவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். எனவேதான் ஆவியினாலே நிறைந்து ஜெபிக்கிற வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமானது. தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாம் வாழும்படியாகவே அழைக்கப்பட்டவர்கள். தேவ பயம் நமது வாழ்க்கையில் இருக்குமாயின் அதை கண்டு ஆண்டவர் பிரியப்படுவார். தேவ பயம் இல்லாமல் நாம் ஜீவித்தால் ஆண்டவர் நம்மளுக்கு பிரியமாக இருக்க முடியாது. தேவனுக்கு பயப்படாதவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. என்னை காண்கிற தேவன் உண்டு என்ற உணர்வோடு ஜீவிக்கிறவர்கள் தங்களுடைய வார்த்தையிலே, கிரியையிலே, சிந்தனையிலும் கூட, தங்களுடைய நோக்கத்தில் கூட தேவன் என்னை காண்கிறார், அவருக்கு நான் மறைவாக ஒன்றும் செய்ய முடியாது என்று உணர்வோடு இருக்கிறவர்கள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆனால் தேவ பயம் இல்லாமல் துணிகரமாய் நடக்கிறவர்கள், என்னை யார் பார்ப்பது, யார் என்னை கேட்பது, நான் நினைத்ததை செய்வேன் என்று துணிகரமாய் நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்பது நமது குறிக்கோளாய் இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை அல்ல, தேவனை அதிகமாக நேசிப்பார்கள். தேவனை அதிகமாக நேசிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்காக ஆச்சரியமான காரியங்களை செய்திருக்கார். அவரை நாம் நேசிக்கிறோமா? ஆண்டவர் கொடுக்கிற பொருள்கள், ஆசீர்வாதங்கள், உலக காரியங்கள், இத்தனை காரியங்களை நாம் நேசிக்கிறோம். நமக்கு கொடுத்த குடும்பத்தை நாம் நேசிக்கிறோம், நமக்கு கொடுத்த சகோதரரை நேசிக்கிறோம், பெற்றோரை நேசிக்கிறோம், பல காரியங்களை நேசிக்கிறோம். ஆனால் நாம் தேவனை நேசிக்கிறோமா, இயேசுவை நேசிக்கிறோமா என்பதுதான் மிக முக்கியமான காரியம். இயேசு மேல் அன்பு நமக்கு இருந்தால், இயேசுவை நாம் நேசித்தால் என்ன செய்வோம்? அவருக்கு பிரியமானதை நாம் செய்வோம், அவருடைய சித்தத்தை செய்வோம். தாவீது ராஜாவின் வாழ்க்கையில் இருந்த ஒரு காரியம் தான், அவன் தேவனை நேசித்தான், அவன் தேவனில் அன்பு கூர்ந்தான். எனவே அவனை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக அவனை கண்டேன், எனக்கு பிரியமானவர்களை அவன் செய்வான். தேவ சித்தத்தை, தேவன் மேல் நாம் அன்பா இருந்தால் அவருக்கு பிரியமானதை நாம் செய்ய நாடுவோம், அல்லது தேவ சித்தத்தை நாம் செய்ய வாஞ்சிப்போம். இந்த வாழ்க்கையில தேவனை நேசிக்கிறவர்கள் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யவே விரும்புவார்கள். தேவ சித்தத்தை செய்யும்படியாக தங்களுடைய சொந்த சித்தத்தை விட்டுவிட அவர்கள் ஆயத்தமாயிருப்பார்கள். எதையும் விட்டுவிட ஆயத்தமாயிருப்பார்கள். இயேசுவுக்காக நாம் எதையும் விட்டுவிடலாம், ஆனால் எதையும் பெறுவதற்காக இயேசுவை நாம் விட்டுவிடக்கூடாது.
எதையும் நாம் பெறுவதற்கு இயேசுவை விட்டுவிடக் கூடாது. ஆனால் இயேசுவுக்காக எதையும் நாம் விட்டுவிடலாம், விட்டுவிட வேண்டும். ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் அவருடைய சித்தத்தை செய்வார்கள். அது மட்டுமல்ல, ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் தேவ சத்தத்தை கேட்க விரும்புவார்கள். ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும், ஆண்டவர் அவர்களோடு பேசாவிட்டால் அவர்களுக்கு சாப்பிடாதது போல் இருக்கும். ஆண்டவருடைய சத்தம் கேட்க வேணும், ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும் என்ற வாஞ்சி அவர்களுக்கு இருக்கும். தேவ சத்தம், தேவன் என்னோடு பேச வேண்டும். நீங்கள் யாரோடு அன்பாக இருக்கும் பொழுது பாருங்கள், அவர்களோடு பேச நீங்கள் வாஞ்சிப்பீர்கள். அவர்களுடைய குரலை நீங்கள் கேட்க வேண்டும், அவர்களோடு நீங்கள் பேச வேண்டும். அன்புள்ளவர்களுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க பொழுதும் வாஞ்சிப்பீர்கள். அது அதை பாருங்கள், அதிகமாக தேவனை நாம் நேசித்தால் ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். தேவன் நம்மோடு பேச வேண்டியது அவசியம், தேவன் நம்மோடு பேச வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, நாம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். உண்மை உள்ளவர்கள், உள்ளத்திலே உண்மை, நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற வாஞ்சி அவர்களுக்கு இருக்கணும். கள்ளம் கபடு உருட்டு புரட்டுகள் இருக்கக்கூடாது, திருட்டுத்தனம் இருக்கக்கூடாது, உண்மை இருக்க வேண்டும். வஞ்சனை இருக்கக்கூடாது, நேர்மை இருக்க வேண்டும். உண்மை உண்மை உண்மைகளை ஒத்துக்கொள்ள வேண்டும், குற்றங்களை ஒத்துக்கொள்ள வேண்டும். சத்தியத்தை சத்தியம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், பொய்களை பொய் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மை உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள் அவர்கள் திசை கெட்டு போக மாட்டார்கள். உண்மை உள்ளவர்கள் ஒருவேளை சத்துரு அவருடைய வஞ்சிக்க வாய்ப்புகள் உண்டு, ஆனால் தேவன் அவர்களை விடுதலை செய்வார், அவர்களை அந்த நிரோதலை விட்டுவிட மாட்டார். உண்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் அதிகமான சத்தியங்களை வெளிப்படுத்துவார். எனவேதான் உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாம் வாழும்படியாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவனுக்கு பிரியமாக இருக்கும்படியாக நடைமுறை ஆவிக்குரிய பக்கம் மட்டுமல்ல, நடைமுறை வாழ்க்கையிலே நமக்கு இருக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. கொலோசியரின் புத்தகம் 3 20 Children, obey your parents in all things, for this is well pleasing unto the Lord. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயே கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இங்கே நிறைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் எனக்கு கீழ்ப்படிந்து இருப்பார்கள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் கை தூக்கும் பாவம். என்னுடைய பிள்ளைகள் நான் சொல்வதற்கு கீழ்ப்படிந்து இருப்பார்கள், கீழ்ப்படிந்து இருக்கிறார்கள், அப்படி சாட்சி இருக்க பெற்றோர் கைங்களை உயர்த்துங்கள் பாவம். 1, 2, 3, 4 அம்மாமார் பக்கம் உண்டு, எங்கான ஒரு கை எங்கான தகப்பன் மார்பாக்கம் 4-5 கரங்கள். அதாவது என்ன சொல்லுகிறீர்கள், என்னுடைய பிள்ளைகள் என்னை கீழ்ப்படிய மாட்டார்கள், என்னுடைய பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள் என்றுதான் அநேகருடைய சாட்சி. கீழ்ப்படிய அப்போ பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டியது அவசியம், அது கர்த்தருக்கு பிரியமானது, கர்த்தருக்கு பிரியமானது. சின்னத்தில் பிள்ளைகள் யோசிப்பார்கள், பெற்றோரை அவர்கள் மதிப்பது இல்லை. அதாவது பெற்றோரை மதிக்கிறவர்கள் கீழ்ப்படிவார்கள், பெற்றோரை காணப்படுத்துகிற பிள்ளைகள் கீழ்ப்படிவார்கள். கீழ்ப்படியாவிட்டால் அது பெற்றோரை கனவீனப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. எபேசியர் எழுதும் பொழுது எபேசியர் 6 நாம் என்ன வாசிக்கிறோம், எபேசியர் 6:1 நாம் வாசிக்கிறோம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம், உனக்கு நன்மை உண்டாகும் உண்டாயிருப்பதற்கும், பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்பது வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. எனவே கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமான ஒரு காரியம்.
कीपड़ी कीपड़े देवन के प्रियम कार्यंगड़ कीपंधान आना कुछ पात अतिनिमित कनवीन पड़कूड़ा को मर्याद कणते नाम कल सब रक्षा तीय पड़क आना तक स्थान को कणते उलक अधिकार आलुगे नम्बर आना को कणते नाम को मर्याद नाम को ऐन अधिकार देवन नियमिक अमिक अधिकार मुझा आना को अंदस्त अलग कणते मर्याद नाम को पिनेपड़ कणप्यम पलपाट काल विधापड़े यात्रम अधिकार पदनते यात्रोराम अधिकार पदन He that smiteth his father or his mother shall be surely put into death. Tan thakappaniyavadu tan thaiyavadu adikkiravan nichayamai kolai seiyapadakadavan. 17th vasanam. And he that curseth his father or his mother shall surely put to death. Tan thakappaniyavadu tan thaiyavadu sabikkiravan nichayamai kolai seiyapadakadavan. Paarungal तन तक तन तवन निश्चय कोले अवे वेद तन तक तन तव सबिक्रवन निश्चय कोले पावल ताय तक सबिक्रव ताय तक अड़क्रव वेदन नाम मईमुंडा कीपल अमेदल पिने कीपड़ अल देवन कीपड़ मिश्यम मनवियानव पुरुष कीपड़्यम वेदम वसन सत्य वसन कीपड़ाकू मनवीमार भयभक्तोड़कून कट पेदर मूंाम अधिकार मुदलाम पेदर मूंाम अधिकार मुदलाम वसन वासी अंद मावे उष कीपड़ी अब यारसन कीपड़ा भयभक्तोड़कून कट पार्त बोधनि मावे आदाय पड़कोलवर सब मावीमारोधने आना वेद इं अ उदी वेदमें उ भयभक्तोड़कून कट पोधनि मावे आदाय पड़कोलवर इतने पुरुष रक्षिकपड़ कारण मनवीमार आंट वसन नाम नंबी नाम देव भयतो भक्तोड़को रक्षिकपड़ा पुरुष रक्षिप वसम पिने कीपड़ विषय प्रिवाल तक
தகப்பன் சொல்கிறது செய்ய தேவையில்லைன்னு சொல்லி தாய் சொல்வதுண்டு. இவ்விதமாக பிள்ளைகளுக்கு இடையிலே ஒரு பிழையான ஒரு காரியத்தை சில பெற்றோர்கள் புகுத்தி விடுகிறார்கள். புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையிலே ஒரு மனம் ஐக்கியம் இல்லாவிட்டால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வழி தப்பி போய்விடும். அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். எனவேதான் தாய் என்ன சொல்கிறார், அதை கீழ்ப்படிந்திரு என்று தகப்பன் சொல்றது நல்லது, தகப்பன் சொல்வதுக்கு கீழ்ப்படி என்று சொல்லி தாய் சொல்வதனால் அப்பொழுதுதான் அந்த பிள்ளைகள் சரியான முறையில் வளர்க்கப்படுவார். ஆனால் தாயும் தகப்பனும் பிறகு அவர்கள் இடையில் அவர்கள் பேசிக்கொள்ளலாம், இந்த காரியம் இப்படி நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாது, இதை நீங்கள் எப்படி செய்யலாம் என்று பேசிக்கொள்ளலாமே ஒழிய பிள்ளைகளுக்கு முன்பதாக தகப்பன் வார்த்தை நீ மதிக்க தேவையில்லை அல்லது தாயினுடைய வார்த்தை நீ மதிக்க தேவையில்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை திசை கட்டு போய்விடும், அவர்கள் சரியான பாதையில் செல்ல முடியாமல் போய்விடும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாட்டும். அதே போல விசுவாசிகள் சில விசுவாசிகளுடைய பிள்ளைகள் கூட சில நேரத்தில் தேவ ஊழியர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள் அல்லது மதிக்க மாட்டார்கள். ஒருவேளை ஊழியர்களுடைய குறைவுகளை அவர்கள் கண்டிருக்கலாம் அல்லது அதிகமாக நடக்கிறது என்னென்று சொன்னால் பெற்றோர் வீடுகளிலே பிள்ளைகளை வைத்துக்கொண்டு ஊழியருடைய குற்றங்களை பேசுவார்கள், ஊழியருடைய குற்றங்கள் எல்லாம் குறைகள் எல்லாம் பேசுவார்கள். இது நிமித்தமாக பிள்ளைகளுடைய மனதிலே ஊழியர்கள் மேலுள்ள மரியாதை மதிப்பெல்லாம் போய்விடும். சில பிள்ளைகளுக்கு ஆழமாக சத்தியங்கள் ஒன்றும் தெரியாது. ஆனால் பெற்றோர் வீடுகளில் பேசுகிற முறைகள் ஊழியரை குறித்து அவர்களுடைய விதமாக பேசுகிறார்கள் என்று இந்த பிள்ளைகள் கவனித்து கொண்டிருந்து பிற்பாடு அந்த பிள்ளைகளுக்கு நாம் என்ன சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டார்கள், அவர்கள் மதிக்கவே மாட்டார்கள். அதுக்கு வழிவகுப்பது பெற்றோருடைய வார்த்தைகள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாட்டும். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு பிரியமான காரியம் என்று சொல்லும் பொழுது ஒன்று நமக்கு கொடுக்கப்பட்ட தொழில், நாம் செய்கிற காரியங்கள் அது தேவனுக்கென்று நாம் செய்யணும். மனப்பூர்வமாக செய்யும் பொழுது அது தேவனுக்கு பிரியமானது என்று வேதத்தில் பார்க்கிறோம். நாம் மனுஷருக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று மனப்பூர்வமாக திறமையாக செய்வது. இன்னும் ஒரு காரியம் தேவனுக்கு பிரியமானது என்று சொல்லும் பொழுது செயல்முறையில் பார்க்கும் பொழுது எபிரேயர்கள் இது நிருபம் 13 எபிரேயர் 13:16 எபிரேயர் 13:16 But to do good and to communicate, forget not, for which such sacrifices God is well pleased. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட பலிகள் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். தேவன் பிரியமாய் ஒரு போதகர் இப்படி சொன்னாராம், முஸ்லிம் பள்ளிவாசலுக்கு முன்னால் நீங்கள் போய் பாருங்கள், நிறைய பிச்சைக்காரர்கள் நிற்பார்கள். இந்து ஆலயங்களுக்கு அன்னையில் போய் பாருங்கள், அங்கே நிறைய பிச்சைக்காரர்கள் இருப்பார்கள். ஆனால் கிறிஸ்தவ ஆலயங்களுக்கிட்ட போய் பாருங்கள், பிச்சைக்காரர்கள் இருக்க மாட்டார்கள். உண்மையாக போயாது. முஸ்லிம் பள்ளிவாசலுக்கு முன்னே நிறைய பிச்சைக்காரர்கள் வந்து நிற்பார்களாம். இந்துக்கள் இந்து ஆலயங்களுக்கு முன்பாக நிறைய பிச்சைக்காரர்கள் நிற்பார்களாம். ஆனால் கிறிஸ்தவ ஆலயங்களுக்குள்ளே பிச்சைக்காரர்கள் வரமாட்டார்கள். என்ன காரணம், என்ன காரணம், ஏன் அங்கே பிச்சைக்காரர் கூட போகிறாங்க இங்கே பிச்சைக்காரர் வர்றதில்லை, காரணம் என்ன? அவர்கள் பிச்சை கொடுப்பார்கள், நாங்கள் பிச்சை கொடுக்க மாட்டோம். இதுதான் முக்கியமான காரணம். அப்போது ஆண்டவர் என்று சொல்லுகிறார், இந்த தான தர்மங்கள் செய்வது தேவனுக்கு பிரியமானது, தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். அப்போ நன்மை செய்வது, உதவி அற்றவர்களுக்கு உதவி செய்வது, தேவைகளுக்கு தேவையை பார்த்து நாம் உதவி செய்வது, விசுவாச குடும்பங்கள் தரித்திரத்தில் இருக்கிறவர்கள் பல பிரச்சனை மத்தியில் இருக்கிறவர்கள் பார்த்து நாம் நன்மை செய்வதும் தான தர்மங்கள் செய்வதும் அது தேவனுக்கு பிரியமானது. எனவே தேவன் நம்மை அழைத்தது அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாம் வாழும்படியாகவே. கர்த்தர் இந்த புது வருஷத்தில் நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு
ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாக தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வேதங்களை வாசித்து சத்தியங்களை நாம் தியானித்து சத்தியத்தின்படி நம்ம ஜீவிதத்தை கட்டி எழுப்புவது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ ஒப்புக்கொடுப்பது ஆண்டவருக்கு பிரியமானது. தேவ சித்தத்தை செய்வது, அவருடைய சத்தத்தை நாம் கேட்பது, அவரை நேசிப்பது, அவரை விசுவாசிப்பது, அவருக்கு கீழ்ப்படிவது, மனத்தாழ்மையாய் ஜீவிப்பது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, பயபக்தியாய் ஜீவிப்பது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. எனவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிஞ்சிருக்கிறார். ஆண்டு நமது வாழ்க்கையில செயல்பட்டு இருக்கிறார். இந்த புது வருஷத்துல ஆண்டுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டு நமக்கு உதவி செய்ய முடியாது. எல்லாரும் கூடுமான எல்லாரும் முழங்கால இருப்போம். நமக்கு உதவி செய்ய முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.